வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹங்கிரி ஹஸ்பண்ட் யூடியூப் சேனல். இதில் வந்து நம்ம குக்கிங் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு சிம்பிள் ஈஸியான மெத்தடு. இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னாலும் சரி, வெஜ் புலான்னு சொன்னாலும் சரி, இல்லை வெரைட்டி ரைஸ்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து இது வெரைட்டி ரைஸ்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, 2 கேரட்டு, ஒரு கொஞ்சம் பீன்ஸு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு 1, ஆனியன் பெரிய வெங்காயம் ஆனியன், இது எல்லாத்தையும் கட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை கொடுத்து வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இது வந்து ஒரு 3/4 வேக்காடு வர மாதிரி அதிகமாக, லைக் நீங்கள் வந்து இது கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது நீங்கள் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் அதை காட்டுறேன் அடுத்தது. அப்படி கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு வேக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிரேவி மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சேர்ந்து வரும். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும், அதிகபட்ச நேரம் எடுத்துக்காது. இது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற பேச்சுலருக்கோ இல்லை ஒய்ஃப் ஊருக்கு போன நேரத்தில் நீங்கள் லஞ்சு ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இது எனக்கு தேவை 10-15 மினிட்ஸ் தான் ஆணுச்சு நான் பண்ணுறதுக்கு. இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தை ஒரு 2 விசிலோ 3 விசிலோ சாதம் நல்லா விரையாக இருக்க மாதிரி, ரொம்ப குழஞ்சி போகாத அளவுக்கு இருக்கணும். குழஞ்சி போயிடுச்சுன்னா இது நல்லா இருக்காது, தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளறிட்டு இதோடு நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு செம்மையாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது பண்ணேன், எனக்கு எப்போயுமே ஆல் டைம் ஃபேவரட் இது. நான் எல்லா டைமும் ரொம்ப எனக்கு ஃபேவரட் இது, ஈஸியாக பண்ணிடலாம், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.